சமூக மாற்றத்திற்காக பாடுபடுவோம். தேர்தல் அரசியலில் தலையிட மாட்டோம். குவைத் மக்கள் பாதை இயக்கம் தீர்மானம். ஐயா சகாயம் அவர்களின் வழிகாட்டலின்படி கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக குவைத்தில் செயல்பட்டு வரும் மக்கள் பாதை இயக்கம் ஒருங்கிணைப்பாளர் சைரஸ் தலைமையில் கடந்த 27/9/2019 வெள்ளி அன்று இரவு குவைத் முர்காப் சிட்டியில் கலந்தாய்வு கூட்டத்தை நடத்தினர். கூட்டத்தில் ஒருங்கிணைப்பாளர்கள் கார்த்திக், முருகன், பாஸ்கர், இணை ஒருங்கிணைப்பாளர்கள் மன்சூர் அலி, பாண்டியன் ஆகியோர் கலந்து பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றி சகாயம் அவர்களுக்கு அனுப்பியுள்ளனர். இது குறித்து ஒருங்கிணைப்பாளர் சைரஸ் நிஜம் டிவிக்கு பேட்டி அளித்தபோது, தேர்தல் அரசியலில் மக்கள் பாதை ஈடுபடாது எனவும் மக்களிடம் சமூக மாற்றம் காண முழு நேரமாக பாடுபடும் எனவும் தெரிவித்தார். தமிழுக்கு தமிழக அரசு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் வைத்தார். நிஜம் டிவி செய்திகளுக்காக குவைத்திலிருந்து நெல்லை மறைக்காயர் அப்துல் மஜீத் இதாயித்துள்ளார். மக்கள் பாதை அரசியல் நிலைப்பாடு எப்படி? மக்கள் பாதை அமைப்பு வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு நம்மளோட தமிழகத்தோட எதிர்கால வளர்ச்சிக்கானும் அடுத்த தலைமுறையினரின் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்காகவும் ஒரு 20 திட்டங்களை தீட்டி இந்த மக்கள் பாதை செயல்பட்டு இருக்கு. இது சமூக மாற்றத்திற்கான அமைப்பு. இது அரசியல் சம்பந்தமான, அரசியல் சாராத, அரசியல் கலக்காத ஒரு அமைப்பு. நாங்கள் சமூக பணிகளில் மாற்றம் செயல்படுவோம், உதவி செய்கிறது. அதை சார்பாக நாங்கள் இங்கே வந்து 4வது வருஷம் ஒவ்வொரு மாதமும் வந்து கடைசி வெள்ளிக்கிழமைகளில் மாதாந்திர கலந்தாய்வு கூட்டம் நடத்துகிறோம். வந்து அது அந்த கலந்தாய்வு கூட்டத்தில் தான் இன்றைக்கி எல்லா நண்பர்களும் நாங்கள் இன்றைக்கி கூடியிருக்கோம். இன்றைக்கி எங்களோட முக்கியமான ஒரு விவாதம் என்னென்னா, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தமிழக திண்டுக்கல்லை சேர்ந்த இளைஞர் ஒருத்தர் வந்து ஒரு கார் விபத்தில் சிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கு. படிக்கிறோம். தமிழ் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய அடையாளம். எங்களுக்கு அது ஒரு தமிழ் சொன்னாலே எங்களுக்கு ஒரு பெருமை. அதனால் அந்த மொழியில் வந்து நம்ம காப்பாற்ற வேண்டும். அதனால் நம்மளுடைய கையெழுத்து, நம்ம தமிழை பற்றி எவ்வளவோ பேசுகிறோம், ஆனால் நம்ம சாதா அன்றாடம் நம்ம இது பண்ணுற கையெழுத்து அதை வந்து நம்ம இங்கிலீஷில் போடுறோம். ஆனால் இந்த மக்கள் பாதை இயக்கம் இதை வந்து இது பண்ணி இதுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. தமிழ் வழி கையெழுத்து போடுங்க, தமிழில் வளருங்க, நம்மளுடைய பிள்ளைங்களை வந்து தமிழ் மொழியில் படிக்க வச்சு அந்த வாழ்க்கையில் முன்னேற்றுங்க. முன்னேறதுக்கு மொழி வந்து ஒரு தடையுமே கிடையாது. தாய்மொழியை வளர்க்குறவன் தன்னை தானும் வளருவான். அதனால் இந்த அரசாங்கமும் நம்மளுக்கு இந்த தமிழ் வழியை கல்வி வந்து ஊக்குவிக்கணும், அதே போல் இந்த மக்கள் தினத்த திண்ணை திட்டம் படித்த இளைஞர்கள் இது வந்து ஒவ்வொரு கிராமத்திலும் போய் எங்களால் முடிந்த சில உதவிகள் அதை செஞ்சுட்ருக்கோம். அந்த பிள்ளைங்களுக்கு கல்வி சொல்லிக் கொடுத்து அந்த வாழ்க்கையில் எங்களால் முடிந்த சில உதவி செஞ்சுட்ருக்கோம். எவ்வளவோ நன்மைகள் எவ்வளோ செஞ்சுட்ருக்கோம். பட் இன்னும் இந்த இயக்கம் வளரணும். எல்லாரும் இதுக்குள்ள